அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வரலட்சுமி விரதம் எப்படி இருக்கணும் எந்த தேதியில் வரலட்சுமி விரதம் வருது அப்படிங்கிறதையும் எந்த நேரத்தில் வந்து நம்ம பூஜை பண்ணணும் என்னென்ன நெய்வேத்தியம்லாம் வைக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து முழுமையாக பார்க்கலாம் விரதம் இருந்து மகாலட்சுமியை வழிபடுவதே ஸ்ரீ வரலட்சுமி விரதம் நோப்பு வரலட்சுமி விரதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த தேதியில் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி வருது அதாவது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆடி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று நமக்கு வந்து வரலட்சுமி விரதம் வருது லட்சுமி பூஜை செய்ய உகந்த நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சுக்குள்ளே பண்ணுறது ரொம்ப சிறந்த நேரம் இல்லை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்துலேயே பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் பண்ணிக்கலாம் அந்த விட்டுட்டு காலையில் ஒன்பது டு ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு அப்புறம் மாலை வந்து ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே ரொம்ப சிறந்த நல்ல நேரம் வரலட்சுமி பூஜைக்கு உகந்த நேரம் இந்த ரெண்டு நேரம் இருக்கும் மற்ற நேரம் வந்து யமகண்டம் இந்த மாதிரி நேரம் தவிர மற்ற வந்து நம்ம சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுலாம் வேறு நேரத்தில் நல்ல நேரத்தில் பார்த்துட்டு நம்ம நைவேத்தியம் பண்ணிக்கலாம் வரலட்சுமி விரதத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் நம்ம வந்து அனுஷ்டிக்க வேண்டிய ஏராளமான விரதங்களில் வரலட்சுமி விரதம் தான் தலை சிறந்தது ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற அனைத்து பெண்களுமே வந்து இந்த விரதத்தை வந்து கடைப்பிடிக்கிறாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டிலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இப்போ வந்து கடைப்பிடிச்சிட்ருக்காங்க இந்த விரதம் வந்து ரொம்ப மிக சிறந்த விரதம்னு சொல்லலாம் தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கிறதுக்காக இந்த விரதம் வந்து நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் மகாலட்சுமியே வழிபட வெள்ளிக்கிழமை உகந்த நாள் என்பதால் நம்ம ஒவ்வொரு ஆண்டுமே நவமி என்று இந்த விரதம் வந்து அனுஷ்டிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம் வந்து ஒரு சில ஆண்டில் வந்து நமக்கு ஆவணி மாதத்தில் வரும் ஒரு சில ஆண்டில் வந்து நமக்கு ஆடி மாதத்தில் வரும் இந்த மாதம் இந்த வருடம் வந்து ஆடி மாதத்தில் வந்திருக்கு லட்சுமி விரதம் எப்படி கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஒரு சில புராணங்களில் வந்து சொல்லியிருக்காங்க சில சம்பவங்களில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவி வழியாக நமக்கு வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டு வருது வரலட்சுமி நோம்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது லட்சுமி விரதம் சம்பந்தமாக ரெண்டு கதைகள் சொல்லப்பட்டிருக்கு சித்ரா நேமி என்ற பூதகண்ண தேவதை பார்வதி சாபம் நீங்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் என்பது ஒன்று அப்புறம் வந்து குண்டிபுரம் என்ற நகரை சார்ந்த ஷார்மதி என்ற ஒரு நல்ல பெண்மணி தன் கனவில் கண்டபடி இந்த விரதத்தை தொடங்கினாள் அப்படிங்கிறது நொன்று கடவுள் வந்து வரலட்சுமி மகாலட்சுமி தேவி வந்து அந்த ஷார்மதி அந்த பெண் கனவுல தோன்றியதாக அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் இந்த வரலாறு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து தெளிவாக கொடுத்துருக்கு கொடுத்துருந்தேன் போன வருடம் அந்த வீடியோ வந்து நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து வரலட்சுமி விரதத்தோட கதை வேணும் அப்படிங்கிறவங்க அந்த வீடியோ வந்து கிளிக் செஞ்சு பார்த்துக்கோங்க பூஜை பண்ணாலும் அந்த பூஜையோட நோக்கம் என்ன பின்னணி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணுறது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் அந்த பூஜையோட பலனும் நமக்கு கதையை கிடச்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்து அந்த வரலட்சுமி கதைகளோட முழு விளக்கத்தையும் நான் ஏற்கனவே கொடுத்த விடியவா நான் எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அதை நீங்கள் வேணுங்கிறவங்க வந்து கிளிக் செஞ்சு பார்த்துக்கோங்க பக்ஷன் நவமி திதி என்ற தினம் மகாலட்சுமி ஆனவளை தன்னை பூஜிப்பவர்களுக்கு பூர்ணமாக அணுகிக்கிறவள் என்பது ஒரு ஐதீகம் பெண்களுக்கு வந்து சகல சௌபாக்கியங்களும் அருளி அவர்களுக்கு கேட்ட வரங்களை வந்து அம்பிகை தருவதனால தான் அவள் வரலட்சுமியாக விளங்குகிறாள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து கலசம் வைத்து எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் கட்டாயமாக அனைவருமே நம்ம வந்து சுமங்கலி பெண்களோ இந்த க கல்யாணம் ஆகாத பெண்களோ எல்லாருமே நம்ம விரதம் இருக்கலாம் சுமங்கலி பெண்கள் கட்டாயமாக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்ம தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கிறதுக்காக நம்ம வரலட்சுமி விரதம் இருக்கிறோம் இப்போ வந்து காலங்காலமாக வரலட்சுமி விரதம் பண்ணிக்கிட்டுருக்காங்க அப்படி தான் தொடரணும் அப்படிங்கிறது கிடையாது இப்போ ஒரு சிலர் வீட்டில் வந்து வரலட்சுமி விரதம் பழக்கம் இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் வந்து பழக்கம் இருக்காது ஆனால் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எங்களுக்கு வந்து தெரியுது ஆனால் பண்ணணும் போல் ஆசை இருக்குன்னா கட்டாயமாக பண்ணலாம் யார் வேணாலும் மகாலட்சுமி விரதம் இருக்கலாம் வரலட்சுமி விரதம் பண்ணலாம் ஏன்னா நம்ம ஒரு தடவை கலசம் எடுத்து வைத்து பண்ணிட்டோம் அப்படின்னா வருடம் வருடம் தொடர்ந்து நம்ம வந்து வரலட்சுமி தேவியை வந்து வணங்கணும் ஏன்னால் நீங்கள் இந்த வருடம் பண்ணிவிட்டு அடுத்த வருடம் விட்டீங்க அப்படின்னா இந்த கடவுள் வந்து நமக்காக காத்துட்ருப்பார் நம்மளை எப்போ அழைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த வரலட்சுமி தேவி வந்து காத்துட்டு இருப்பாங்க அதனால தான் நம்ம வருட வருடம் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்களே தவிர இது வந்து பயப்படுறதுக்கோ எதுக்கும் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே வந்து பயங்காட்டுறாங்க ஏன்னா வரலட்சுமி விரதம் வந்து எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா அது ஒரு மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்படி கிடையாது நம்ம வந்து ஒரு தடவை வரலட்சுமி விரதம் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா அந்த நாள்லேயே பாருங்க நம்ம வீட்டில் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த வருடமும் அதே நேரத்தில் வந்து வரலட்சுமி தயார் வந்து காத்துட்ருப்பாங்க நம்மளை எப்போ அழைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வந்து வரலட்சுமி விரதத்துக்கு கலசம் வைத்து வழிபட்டா வருடம் வருடம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா கலசம் இல்லாமல் வழிபாடு செய்யலாம் ரொம்ப சிறந்தது கும்ப கலசம் அமைத்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கலச கும்பத்தில் வந்து மகாலட்சுமியை வரலட்சுமியாக நம்ம ஆவகித்து செய்யப்படும் பூஜை தான் இது சிலர் வந்து பகல் முழுவதும் உபவாசம் இருந்து மாலையில் வந்து இந்த பூஜை செய்வாங்க இவர் வந்து அந்த வரலட்சுமியோட கலசம் வந்து மூன்று நாள் வைத்து வழிபாடு செய்வாங்க நமக்கு வந்து நமக்கு எப் எந்த மாதிரி தோதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஒரு நாளும் வைத்து நம்ம பூஜை பண்ணலாம் அல்லது மூன்று நாளும் வைத்து நம்ம பூஜை பண்ணலாம் நமக்கு எப்படி தோதுப்படும் அப்படிங்கிறத நம்ம நம்ம தான் முடிவு பண்ணணும் முடிவு பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம வந்து எப்போவுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஏதாவது ஒரு லட்சுமி விரதமாக இல்லை எந்த பூஜை இருந்தாலும் வீடு வந்து நாளே சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம நிலைவாசல் பொருடாக சுத்தம் பண்ணி விளக்கிட்டு வச்சுட்டு அதுக்கிட்டால் பூஜை ரூமுக்கு வரணும் பூஜை ரூமில் வந்து க்ளீன் பண்ணிடணும் நாளே எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மகாலட்சுமி படத்தையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிட்டு கலசம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதே பார்க்கலாம் பூஜை அறையை வந்து நல்ல ஒரு கோலம் போட்டு அங்கே ஒரு மண்டபம் போல் நம்ம அமைக்கிறது ரொம்ப நல்லது இப்போ மண்டபம் போல் அமைச்சு பண்ணுறவங்களும் பண்ணலாம் நெல்லை சும்மா சாதாரணமாக பண்ணுறவங்களும் பண்ணலாம் மண்டபம் போல் அமைத்து அந்த மண்டபத்தில் வந்து ஒரு சடி ஒரு அடி சதுரமாக நெல்லை பரப்பணும் பரப்பி அதன் மீது ஒரு தாம்பலை வச்சுக்கோங்க தாம்பளத்தில் வச்சு அரிசியை பரப்பி அதன் மீது வந்து ஒரு குடம் வச்சுக்கோங்க வெள்ளி வெள்ளிக்கொடமோ அல்லது செம்பு செம்புக்குடமும் வைத்து தண்ணீரோ அல்லது அரிசியோ நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு நம்ம வந்து அதுக்குள்ளார வந்து என்னென்ன நம்ம வாசனை திரவியங்கள் இருக்கோ அது ஃபுல்லாக போட்டுக்கணும் இது ஏலக்காய் பச்சைக்கட்புறம் எலுமிச்ச பழம் பிறகு வந்து இந்த காதோல கருகு மணி சொல்லுவாங்க முத்து பவளம் மாலைகள் எல்லாமே நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஃபுல்லாக உள்ளே போட்டுக்கணும் மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி போட்டுக்கலாம் நல்லா ஒன்று வந்து நம்ம ந தண்ணீரால் நிரப்பிக்கலாம் இல்லைன்னா பச்சரிசி நெருப்பது ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்வேன் ஏன்னா பச்சரிசிக்குள்ளே வைக்கலாம் வளைகள் எல்லாமே நம்ம சுமங்கலி பெண்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அது ஃபுல்லாக அந்த அரிசிக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே வைத்து மேலே வந்து தேங்காய் வைத்து மாவிலை தோரணையை வச்சு நம்ம வந்து அந்த அம்மன் நாக நினைத்து பாவித்து நம்ம வணங்கணும் அம்மன் முகம் வந்து நமக்கு இருந்தால் அம்மன் முகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா தேங்காயிலே நம்ம வந்து அம்மன் மாதிரி நமக்கு நமக்கு எப்படி பொட்டு வைப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் வைத்து விட்டு நம்ம வந்து அம்மனாக நினைத்து பாவித்து வணங்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கடையில் வந்து ரெடிமேட்டாகவே அம்மன் முகம் கிடைக்கும் தேங்காய்க்கு முன்னாடி அந்த அம்மன் முகத்தை வச்சு கெட்டிக்கலாம் கெட்டிக்கிட்டு சுவாமிக்கு வந்து நம்ம வந்து மாலைகள் வந்து மாலைகள் போட்டுக்கலாம் இல்லைனா பூ கூட மல்லிகைப்பூ போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம வீட்டில் தங்க நகை இருக்குது பார்த்தீங்கன்னா தங்க நகை கூட நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு தங்க நகை வந்து சாமிக்கு சாத்தலாம் அப்படி இல்லை இல்லை நாங்கள் சாமிக்குன்னே தனியாக ஒரு செட்டு வச்சுருக்கோம் அப்படிங்கிறவங்க வந்து தனியாக சா இருக்கிறத நம்ம சாமிக்கு மட்டுமே வச்சுருக்கிறதா போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து கட்டுறவங்க வந்து சாரீ கட்டிக்கலாம் பட்டு பாவடை இருக்கிறவங்க பாவடை போட்டுக்கோங்க ப்ளவுஸ் பிட்டு வச்சு இது பண்ணுறவங்க ப்ளவுஸ் பிட்டு போட்டுக்கோங்க நம்மளை எப்படி அலங்காரம் பண்ணுவோமோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து வரலட்சுமி தாயை வந்து அலங்காரம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு கண்கூடா காட்சியாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அலங்காரம் பண்ணிக்கலாம் இல்லை நார்மலாகவே ப்ளவுஸ் பிட்டு இருக்கணும் ப்ளவுஸ் பிட்டு வச்சு சுற்றி நம்ம வந்து பூ வச்சிட்டு நல்லா இல்லைன்னா சடை அலங்காரம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்மக்கிட்ட இல்லைன்னா கௌரிங் செட்டு இருக்குது பார்த்திங்கன்னா கௌரிங் செட்டே புத்தம் புதுசாக நம்ம சுவாமிக்காயை வச்சுருந்தா கூட அது கூட போட்டுக்கலாம் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம் இல்லை கவுரிங் செட்டில் எதுவுமே இல்லைன்னா நம்ம தங்க நகையை நம்ம பச்சருக்கு வந்து நம்மக்காய் யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த நகை கூட தாராளமாக போடலாம் தப்பே கிடையாது ஆனால் அதை வந்து நம்ம நல்லா மஞ்சள் தண்ணீரில் கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சுவாமிக்கு சத்தலாம் நமக்குன்னு ஒரு கற்பனை இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம வந்து சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் வரலட்சுமி தயாராக அலங்காரம் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு மஞ்சள் கயிறு வந்து வரலட்சுமி வந்து சுமங்கலி பெண் அதனால நம்ம மஞ்சள் கயிறு கட்டாயமாக போடணும் போட்டுட்டு ஒரு இல்லைன்னா உங்கள் வீட்டில் அந்த அந்த தாலி இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பழக்கம் இருக்கிறவங்க தாலி அந்த இதை வச்சு போட்டுக்கோங்க அப்படி இல்லாதவங்க ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அந்த மஞ்சள் கிழங்கு இருக்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் கிழங்கு கட்டி நம்ம அந்த விரலி மிஞ்சல் சொல்லுவாங்களா அந்த மஞ்சளை கட்டி நம்ம வந்து சாமிக்கு வந்து சாத்திக்கலாம் சாத்திட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ரெடி பண்ணுறது என்னென்னங்கிறத பார்க்கலாம் நெய்வேத்தியமாக நம்ம என்னென்ன வைக்கலாம் அப்படிங்கன்னா சாமிக்கு வந்து மகாலட்சுமி தாயருக்கு வந்து பாசி பருப்பு பாயாசம் ரொம்ப பிடிக்கும் அதனால் பாசி பருப்பு பாயாசம் சர்க்கரை பொங்கல் மற்ற அந்த சித்திராணங்கள் கலவை சாதம் சொல்லுவாங்க பார்த்திங்களா லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் எல்லா சாதமும் வச்சுக்கலாம் நம்ம இது இது வந்து மாலை பூஜை பண்ணுறவங்களாம் சரி காலையில் பூஜை பண்ணுறவங்களும் சரி யா எப் எந்த நேரம் நமக்கு தோதுப்படுது அந்த நேரம் பூஜை பண்ணுறாங்க ஆனால் மாலையில் பூஜை பண்ணுறது தான் ரொம்ப 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 சிறப்பு ஏன்னா மகாலட்சுமி தாயருக்கும் மாலையை வழிபடுவது தான் சிறப்பு ஆனால் மாலையில் வந்து ஆறு முப்பது டு ஏழுநுப்பதுக்குள்ளே பண்ணலாம் அந்த நேரத்தில் எல்லா சதத்தும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக வெற்றிலை பார்க்க கட்டாயமா இடம்பெறணும் அப்புறம் வந்து சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன தேவையோ அது கட்டாயமாக நம்ம வைக்கணும் வரலட்சுமி விரதம் என்று கண்ணாடி சீப்பு அப்புறம் வந்து பொட்டு குங்குமம் பொட்டு மஞ்சள் வளையல் பூ வெற்றிலை பாக்கு அப்படிங்கிறத நம்ம அதெல்லாம் மொத்தமாக ஒரு தட்டில் வச்சு வச்சுக்கலாம் வைத்து விட்டு இது வந்து கடவுளுக்கு நம்ம வைத்து விட்டு அப்புறம் சுமங்கலி பெண்கள் நம்ம எத்தனை பெண்களை அழைக்கிறோமோ அத்தனை பெண்களுக்கு வந்து நமக்கு என்ன முடியுதோ அதை மட்டும் கூட வச்சுக்கலாம் வெற்றிலை பார்க்கும் ஒரு மஞ்சள் கயிறும் அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் பெட்டு முடிஞ்சால் ப்ளவுஸ் பெட்டு வைங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வெற்றிலை பார்க்கும் மஞ்சள் குங்குமம் பூ இது மட்டும் வச்சு நம்ம வந்து வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழம் வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம் தாம்பூலமாக தாம்பளம் வந்து நீங்கள் மூணு பேர்த்து அழைக்கலாம் ஐந்து ஏழு ஒன்பது ஒன்பது பேர் அழைக்கிறது ரொம்ப சிறப்பு ஏன்னா எட் அஷ்டலட்சுமி கூட சேர்ந்து ஒன்பதாவது வரலட்சுமி தான் அதான் ஒன்பது இது நம்ம வந்து வச்சு அழைச்சி நம்ம வந்து தாம்பளம் கொடுத்தா நம்ம வரலட்சுமி தயாரே நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம யார் மூலமாக ஒருத்தருங்க மூலமாக வரலட்சுமி தயார் வருவாங்க அப்படிங்குறதான் ஒரு ஐ லட்சுமி தயார் விரதம் இருக்கும்போது அந்த கலசத்தை முதல்ல எப்படி பண்ணணும் எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டு வாசல் பார்த்தீங்களா வீ வீட்டு வாசல் உள்பகுதி உள்பகுதியில் ஒரு மூளை ஈசான்ய மூலை சொல்வாங்க கிழக்கு முகமாக வைத்து அந்த கலசத்தை வைத்து நம்ம வந்து தீப தூப ஆராதனை அந்த இடத்துல வச்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல வரலட்சுமி தாய் பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல போய் அவங்கள வந்து ஆவாகனம் செய்யணும் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஹாலில் வச்சோ இல்லை எங்கே வச்சோ ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டின் உள்பகுதி வெளிப்பகுதி மு இடம் இருக்கிறவங்க வெளிப்பகுதி கூட வச்சு நம்ம வந்து வீட்டுக்குள்ளே அழைச்சி வரலாம் அப்படி இல்லை இப்போ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு உள்பகுதியே நம்ம அந்த கதாவுக்கு என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே சுவாமியை வந்து அழைச்சி நம்ம பூஜை அறையிலேயோ அல்லது நம்ம ஹாலே ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அந்த இடத்துல போய் எழுந்தரில் செஞ்சு வச்சுட்டு சுவாமிக்கு பூஜைக்கு என்னென்ன தேவையான பொருளாக அனைத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அன்னைக்கு வந்து வரலட்சுமி பூஜையில் பிரதா இடம்பெறுவது என்ன கேட்டீங்கன்னா நோம்பு சரடு அதை வந்து மஞ்சள் தடவிய சரட்டில் வந்து ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அம்மனுக்கு சாத்தணும் அம்மனுக்கு கழுத்தில் போட்டுட்டு பூஜை முடிச்ச பின்னு நமக்காக நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்களோ இல்லைன்னா வர்ற பெண்கள் சமூக பெண்கள் எத்தனை பெண்கள் இருக்காங்களோ அத்தனை சரடு ரெடி பண்ணி ஒன்பது முடிச்சுக்கள் போட்டு அதுக்கும் பூஜை பண்ணிட்டு நம்ம வந்து அந்த சரடை வந்து வலது கையில் கட்டணும் வலது கையில் கட்டிட்டு நம்ம வந்து கடைசி அந்த பூஜை நமஸ்காரம் செய்துட்டு இல்லத்தில் நம்ம வீட்டுக்கு வர அண்ணத்துக்கு பெண்களுக்கும் வந்து நோம்பு சரடினை வந்து நம்ம யார் பூஜை பண்ணோமோ அவங்க வந்து கட்டிவிடணும் இந்திரங்கள் சோஸ்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம சொல்லி நம்ம பூஜை பண்ணி முடிச்சிடலாம் நூற்றி எட்டு போற்றியை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு ஒரு தீப தூபங்கள் நல்லா மணக்கிற அளவுக்கு நல்லா வீடே ரொம்ப மங்களகரமாக இருக்கணும் அப்படி அந்த அளவுக்கு நம்ம வந்து பூஜை செய்யணும் ஏன்னா அன்னைக்கு வந்து வரலட்சுமி தாயார் வந்து வருவாங்க இல்லையா அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுற அளவுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணிவிட்டு த பெண்களுக்குள்ளே தாம்பலம் கொடுக்கணும் அந்த பெண்களுக்கு வந்து தாம்பலம் கொடுத்துட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட முடிஞ்ச ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம என்ன பிரசாதம் பண்ணியிருக்கோமோ அதையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கலாம் அடுத்த நாள் வந்து காலை வந்து புனர் பூஜை செய்யலாம் அப்படி இல்லை காலை வந்து புனர் பூஜை செய்யலாம் அப்படின்னா அன்றையவே நம்ம மாலையவும் நம்ம நிவேதனம் செய்துருப்போம் பார்த்திங்களா அப்படியே ஆரத்தை எடுத்து கடைசியில் வந்து ஆரத்தை எடுத்துகிட்டு திஷ்டி கழிச்சிட்டு நம்ம அப்படியே அந்த பூஜையை வந்து நம்ம முடிச்சிக்கலாம் அம்மனை வந்து கொஞ்சம் வலது பக்கம் கொஞ்சம் அந்த கலசத்தை வந்து சற்று நகற்றி வைக்கணும் நகற்றி வச்சுட்டா நமக்கு வந்து அந்த வரலட்சுமி பூஜையை வந்து முடிந்ததுக்கு சமமாகிடும் அந்த நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி வந்து கலசத்தை எடுத்து அரிசி பாத்திரம் இருக்கு பார்த்திங்களா அதில் போய் வச்சு விடணும் வச்சுட்டு நமக்கு வந்து அப்படி வைக்கிற நமக்கு வந்து எப்பவுமே நம்ம வீட்டில் வந்து அக்ஷயமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த குறை இல்லாமல் நமக்கு வந்து எப்பயுமே தனதனியத்துக்கும் செல்வத்துக்கும் எந்த குறை இல்லாமல் நம்ம வளர்ச்சி நமக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கொடுத்ததுக்கு சமமாகும் கலச தேங்காய் வந்து அதற்கு எடுத்த உடைத்து நம்ம வந்து பால் பாயசமோ இல்லைன்னா பர்வியோ ஏதாவது நம்மளால அந்த தேங்காயை வச்சு என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து அன்றைய நாள் விரதம் இருக்கிறவங்க பண்ணுறது இப்போ மூன்று நாள் விரதம் இருக்கிறவங்க மூன்று நாள் அதாவது மூன்று நாள் வரலட்சுமி நோம்பு இருக்கிறவங்க வியாழக்கிழமை மாலை வந்து கலசம் ரெடி பண்ணி மாலை நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து மாலை ஆறு மணிக்கு மேலே நம்ம அழைச்சி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடணும் பூஜை ரூமில் வைத்து விட்டு நம்ம நெய்வேத்தியம் ஆனால் வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம வீட்டில் வந்து வியாழக்கிழமை சாயங்காலம் எதாவது பாலாவது நெய்வேத்தம் வச்சுட்டு மறுநாள் வெள்ளிக்கிழம காலையில் வந்து நம்ம விரதம் இருக்க ஆரம்பிச்சிருவோம் அன்னியை வந்து நம்ம சுவாமிக்கு வந்து என்ன நெய்வேத்தி வைக்கிறோமோ அதை சாப்பிட்டுக்கலாம் மதியமும் கட்டாயமாக நெய்வேற்றி வைக்கணும் ஏன்னா வியாழக்கிழமை அழைத்தோம் அது மாலை அழைத்தோம் அப்படின்னு இப்போ நம்ம நிறைவான பூஜை பண்ணுறவுடைய நம்ம நெய்வேத்தியம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் முடிந்தளவு பழமாவது வைக்கலாம் பழம் பால் இந்த மாதிரி வைக்கலாம் வெள்ளிக்கிழமை காலையிலையும் நெவேத்தி வச்சு மதியமும் நெவேத்தி வச்சு மாலை வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணோமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து சனிக்கிழமை காலையிலேயே நம்ம புனர் பூஜை பண்ணணும் புனர் பூஜை பண்ணிவிட்டு புனர் பூஜைங்கிறது ஒன்றும் இல்லை சும்மா நம்ம வந்து விளக்கேற்றி வைத்துட்டு நம்ம ஏதாவது ஒரு நிவேத்தி நிவேதனம் வச்சுட்டு நம்ம வந்து பூஜையை முடிச்சுக்கலாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கலசத்தை எடுத்து சனிக்கிழமை காலையில் கலசத்தை பிரித்து நம்ம வந்து நம்ம அரிசி பாத்திரத்துக்குள்ளே நம்ம அந்த கலசத்தை வச்சுக்கலாம் அம்மன் முகம் அந்த கலசத்தை இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த அரிசியப்பெல்லாம் அடுத்த வாரம் நம்ம சமைச்சிக்கலாம் தண்ணீர் இருந்துச்சுன்னா வீடு பிள்ளை தண்ணீர் தெளிச்சிட்டு செடிக்கில் ஊற்றிக்கலாம் அந்த நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது வளையல் இந்த மாதிரி தான் நம்ம வந்து அது கையில் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாத பொருளை வந்து நம்ம குப்பை இருக்குது பார்த்திங்கன்னா அதாவது நம்ம சுவாமிக்குன்னு தனியாக பூ எல்லாம் சேர்த்து வச்சு தண்ணியில் போடுவோம்ல அதோட சேர்த்து நம்ம வந்து காஞ்ச பிறகு தூக்கி போட்டுக்கலாம் இதுதான் ரொம்ப எளிமையான முறையில் வந்து வரலட்சுமி பூஜையை ரொம்ப சிறப்பாக செய்யலாம் இதே ஒரு நாள் பண்ணுறவங்க வந்து சாயங்காலம் மட்டும் வெள்ளிக்கிழம மாலை மட்டும் நம்ம வந்து அழைக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை காலையிலே விரதம் இருக்கணும் இருந்துட்டு மாலை வந்து கலசம் வைத்து அழைத்து அதாவது வீட்டுக்குள்ளார உள்பகுதியில் வச்சு அழைத்து நம்ம மாலையே பூஜை பண்ணி அன்றே நம்ம சாமியை நகர்த்தி பூஜை பண்ணிக்கலாம் மூன்று நாள் வந்து இந்த மாதிரி வியாழக்கிழமை ஆரம்பித்து நம்ம வந்து சனிக்கிழமை காலையில் வந்து புனர் பூஜை பண்ணி முடிச்சுக்கலாம் இது வந்து நம்மளுடைய தோது தான் பொறுத்து இருக்குது நம்ம முடிந்தால் ஒரு நாள் பண்ணலாம் மூன்று நாள் பண்ணலாம் அது நம்மளுடைய சௌகரியம் பொறுத்து இருக்குறதுனால நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா நல்ல ஒரு உயர்ந்த ஞானம் கிடைக்கும் நமக்கு மாங்கல்ய பாக்க முக்கியம் வந்து நிலைக்கும் நம்ம கண்டிப்பாக மாங்கல்ய திருக்கு சுமங்கலியாக இருப்போம் மங்கள வாழ்வு வளமானதாக இருக்கும் மனதில் உள்ள இருக்கிற அனைத்து விருப்பங்களும் ஈடேறும் கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் பெண்கள் கட்டாயமாக அந்த நோன்பு சில இடம் அடுத்த வருடத்துக்குள்ள நமக்கு திருமணம் கட்டாயமாக நடக்கும் அதனால் வந்து வரலட்சுமி பூஜையோட பலன்கள் வந்து ஏகப்பட்ட பலன் கிடைக்கும் அதனால் கட்டாயமாக ஒவ்வொரு திருக்கு சுமங்கலி பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிறக்காக ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக வரலட்சுமி விரதம் இருக்கணும் அடுத்த வீடியோவில் வந்து கலசம் இல்லாமல் அதாவது அது வரலட்சுமி நோன்பு வந்து பழக்கம் இல்லாத பெண்கள் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஆன்மீக தகவல் எதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து வரலட்சுமி விரதம் வந்து கலசம் இல்லாமல் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வீடியோவாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி